ஹே மை லவ்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற படம் என்னென்னா 2023 வெளியான பாலகம் அப்படின்ற ஒரு தெலுங்கு படத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த படம் ஒரு ஃபீல் குட் மூவிங்க. இந்த படத்துடைய ஸ்டோரியில் நம்ம ஹீரோ ஏகப்பட்ட கடனை வாங்கி வச்சிருக்காரு. இந்த கடன்லேருந்து மீண்டு வரதுக்காக இவருடைய சொந்தக்கார பொண்ணை திருமணம் பண்ணலாம் அப்படின்னு முடிவெடுக்கிறாரு. அதன் மூலமாக கிடைக்கிற டவுரியை வச்சு இவர் கடன்லேருந்து தப்பிச்சுக்கலாம்னு. அப்போ தான் இவரோட வாழ்க்கையில் ஒரு அதிர்ச்சி காத்துக்கிட்டு இருக்கு. அடுத்தடுத்து என்ன நடந்தது அப்படின்றது தான் இந்த படமே. இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது சரண் என்டர்டைன்மெண்ட். நான் தான் சரண். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஒரு அழகான கிராமத்தை காட்டுறாங்க. அந்த கிராமத்தில் தான் ஹீரோடைய குடும்பம் இருக்குது. ஸோ ஹீரோடைய தாத்தா காலையில் நேரமாகவே எழுந்திருக்கிறாரு. வயசான ஒரு ஆள், நானே எழுந்திருச்சிட்டேன், நீ என்னடா இன்னும் தூங்கிட்டு இருக்க அப்படின்னு ஹீரோடைய அப்பாவை திட்டிட்டு அங்கிருந்து அவர் வயலுக்கு போறாருங்க. போகிற வழியில் பார்க்குறவங்க கிட்டலாம் ஜாலியாக வம்பிழுத்துட்டு வயல்கிட்டையும் போறாரு. வயலுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு பெரிய மரம், அந்த மரத்தடியில் உட்காந்துக்கிறாருங்க. கையில் எப்போதுமே ஒரு பைய வச்சிருப்பாரு. அந்த பைக்குள்ள என்ன இருக்குது அப்படின்னு இது வரைக்கும் யாருக்கிட்டையுமே காட்டினது கிடையாது. அந்த பேக்ல அப்படி என்னதான் இருக்குதோ, இந்த தாத்தா அந்த பேகை எப்போதுமே பொக்கிச மாதிரி பாதுகாத்துக்கிட்டு இருக்கிறாரு அப்படின்னு அந்த வயல்ல வேலை பார்க்கறவங்க கூட டிஸ்கஸ் பண்ணிப்பாங்க. இப்ப வயலுக்கு வேலை பார்க்கறதுக்காக ஒரு லேடி வராங்க. அந்த லேடி கிட்ட இவர் பிளே பாய் மாதிரி அப்படியே ஜாலியா பேசிக்கிட்டு இருக்காருங்க. அப்புறம் வேலையெல்லாம் முடிச்சுட்டு அவங்க ஏரியா பக்கம் போறாரு. அங்க ஒரு டெய்லர் தைச்சுக்கிட்டு இருக்காரு. ஏன்டா உன வீட்டுக்கு வந்து அளவு எடுத்துக்க சொன்னா வரமாட்டியா அப்படின்னு கேட்கும்போது, இல்ல தாத்தா நிறைய வேலை இருந்தது அதனாலதான் வரல அப்படின்னு சொல்லும் போது, சரி இப்ப அளவு எடுத்துக்கோ, என் பேரன் கல்யாணம் வருது இல்லையா, அதுக்கு நல்லா ஜம்முன்னு ட்ரெஸ் பண்ணணும் அப்படிங்கும் போது, எனக்கு என்னமோ பேரனுக்கு கல்யாணம் மாதிரி தெரியல, உனக்கு தான் கல்யாணம் மாதிரி தெரியுது அப்படின்னு சொல்லி இவரு அளந்துகிட்டு இருக்காரு. டெய்லருடைய பொண்டாட்டி டீ கொண்டாந்து கொடுக்க அந்த டீயை பார்த்தீங்கன்னா இந்த தாத்தா வாங்கிட்டு சக்கரை கம்மியாக இருக்குதுமா சக்கரை எடுத்துட்டு வா அப்படின்னு உரிமையாகவே பார்த்தீங்கன்னா எல்லோருக்கிட்டையுமே பழக ஆரம்பிக்கிறாரு. ஒரு சிலர் தாத்தா அப்படின்னு அக்செப்ட் பண்ணி போய்க்கிறாங்க. ஒரு சிலருக்கு இது ரொம்பவே இரிட்டேட்டிங்காக இருக்குது. அப்படியே அந்த டெய்லர் கடையில் உட்காந்துட்டு போகிற வர பொண்ணுங்க கிட்டலாம் வம்பெழுத்துட்டு ஜாலி அடிச்சுக்கிட்டு இருக்கிறாருங்க தாத்தா. அங்கே கட் பண்ணால் ஹீரோடைய அம்மா அப்பாவை கட்டுறாங்க. ஹீரோடைய அப்பா அவருடைய வயலில் டிராக்டர் வச்சு உழுதுகிட்டு இருக்கிறாரு. அங்கே ஒருத்தர் டிராக்டர் அர்ஜென்ட்டாக வேணும் அப்படின்னு கேட்கும்போது ஹீரோடைய அப்பாவுக்கு கோவம் வந்துடுது. உடனே அந்த டிராக்டர் டிரைவரையும் டிராக்டர் கேட்டவர்கிட்டையும் பயங்கரமாக பஞ்சாயத்து பண்ணிக்கிட்டு அதிர்ச்சியில் இருக்கிறாரு.
இப்போ வீட்டுக்கு ஹீரோவுடைய அத்தை மாமா அத்தை பொண்ணு வந்திருக்கிறாங்க. ஸோ சின்ன வயசுலேருந்தே ஹீரோவுடைய ஃபேமிலிக்கும் ஹீரோவுடைய அத்தை ஃபேமிலிக்கும் ஒரு பெரிய பிரச்சனையாக பிரிஞ்சிட்டாங்க. ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் இப்போ தான் தாத்தாவுடைய சாவில் கலந்துக்கிறதுக்காக வராங்க. ஸோ வீட்டுக்கு வந்து பயங்கரமாக அழுதுகிட்டு இருக்கிறாங்க. இருந்தாலும் மாமா பார்த்தீங்கன்னா யாரு கூடயுமே பேசாமல், குறிப்பாக ஹீரோவுடைய அப்பா கிட்ட பேசாமல் ஒதுங்கியே தான் நின்றுக்கிட்டு இருக்கிறாரு. ஹீரோவோட அத்தை பார்த்தீங்கன்னா ஹீரோ கிட்ட வந்து சின்ன வயசில் உன்னை பார்த்தது அப்படின்னு சொல்லி அன்பாக பேசிட்டு அங்கேருந்து அழுதுகிட்டே போகிறாங்க. இப்போ நம்ம ஹீரோ கல்யாணம் பண்ணிக்க போகிற பொண்ணுடைய ஃபேமிலி அந்த ஒரு இடத்துக்கு வராங்க. குடுகுடுன்னு ஹீரோ ஓடுறாரு. ஆட்டோலேருந்து அவங்க இறங்கினதுக்கப்புறம் நீங்களாம் பே பண்ண வேணாம், நான் பே பண்ணிக்கிறேன் அப்படின்னு ஆட்டோக்காரங்களுக்கு பே பண்ணி அனுப்பி விட்டது மட்டும் இல்லாமல் அந்த ஃபேமிலியை அங்கேருந்து வீடு வரைக்கும் கூட்டிகிட்டு வர போகிறாருங்க. ஏன்னா இந்த பொண்ணை கல்யாணம் பண்ணி தானே பணம் சம்பாதிக்க போகிறாரு, அதனால் அப்படி தாங்கிட்டு இருக்கிறாரு. அந்த பொண்ணு மேலே ஹக் பண்ணி அழுவுறதுக்காக ஒரு பாட்டி போகிறாங்க, இவர் தடுத்துறாரு. அதுக்கப்புறம் போய் அம்மா பக்கத்தில் உட்காந்துக்கோ அப்படின்னு சொல்ல அந்த பொண்ணு போய் உட்காந்துக்குது. அந்த பொண்ணு அழுதா தண்ணி கீழே சிந்துமே அப்படின்னு கர்ச்சீவெல்லாம் கொண்டு போய் கொடுத்துக்கிட்டு இருக்கிறாரு. இது எல்லாத்தையுமே ஹீரோவுடைய அத்தை பொண்ணு சந்தியாக கவனிச்சுக்கிட்டே தான் இருக்கிறாங்க. இது சாவு வீடா இல்லை இவங்க ரெண்டு பேரும் ரொமான்ஸ் பண்ணுறதுக்கான இடமா, ரெண்டு பேரும் கெமிஸ்ட்ரி ஒர்க் அவுட் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்களே அப்படின்னு சந்தியாக பார்த்துக்கிட்டே தான் இருக்கிறாங்க. அந்த பொண்ணு டயர்டாக இருக்குன்னு ஜூஸ் வாங்கிட்டு வந்து கொடுக்கறது என்ன, பார்த்து பார்த்து வெக்கப்படுறது என்ன அப்படின்னு ஒரு சைடில் அந்த பொண்ணை இம்ப்ரெஸ் பண்ணுறதுக்கு என்னென்னலாம் பண்ண முடியுமோ எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு. இதை சந்தியாக அப்படியே பார்த்துக்கிட்டே தான் இருக்கிறாங்க. கொஞ்ச நேரத்திலேயே இவர் கல்யாணம் பண்ணிக்க போகிற பொண்ணுடைய ஃபேமிலி அங்கேருந்து கிளம்புறாங்க. ஆட்டோவில் ஏற்றி விட்டு அந்த பொண்ணுக்கு டாட்டாலாம் காமிச்சு வழி அனுப்பி வச்சுட்டு வராருங்க. அப்புறம் இந்த கிராமத்தில் ஒரு வழக்கு இருக்குது, இறந்த ஒரு பெரிய மனுஷனாக இருந்தால் அவரோட ஆத்மா ஹாப்பியாக சாந்தி அடையணும் அப்படின்றதுக்காக நிகழ்ச்சியெல்லாம் ஏற்பாடு பண்ணுவாங்க, பாட்டெல்லாம் பாடுவாங்க. அந்த பாட்டில் பார்த்தீங்கன்னா இந்த குடும்பத்தினரோட பேரெல்லாம் சொல்லி பாட்டு பாடுவாங்க. குடும்பத்தினரோட பேரெல்லாம் கேட்கும்போது எல்லோரும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அப்போ ஹீரோவுடைய அத்தை மாமா சந்தியாவோட பேரை சொல்கிறதுக்கு தயங்குறாங்க. கடைசியில் சொன்னதுக்கப்புறம் அதெல்லாம் வச்சு பாட்டெலாம் பாடிக்கிட்டு இருக்கிறாங்க. ஸோ ஹீரோவும் ஹீரோடைய ஃப்ரெண்ட்ஸும் ஒரு ஆட்டோக்குள்ளே உட்காந்துக்கிட்டு இருக்காங்க. போடா அவனோட மாமாவை யாருமே கவனிக்கவே இல்லை, இப்போ என்னோட மாமாவுக்கு சரக்கு இறக்கு வேணுமான்னு கேட்டுவா அப்படிங்கும் போது இன்னொரு ஆளை வச்சு ஹீரோ கேட்குறாரு, அவர் வேணாம் அப்படின்னு சொல்லி அமைதியாக உட்காந்துக்கிட்டு இருக்கிறாரு. ஹீரோடைய மாமா பொறுத்த வரைக்கும் எப்போ இந்த சடங்கெல்லாம் முடியும், எப்போ கிளம்பலாம் அப்படின்னு தான் காத்துக்கிட்டு இருக்கிறாரு. ஏன்னா சின்ன வயசுலேயே ஹீரோடைய அப்பாக்கும் ஹீரோடைய மாமாக்கும் சண்டை வந்து பிரிஞ்சிட்டாங்க. ஸோ அதுக்கப்புறம் இப்போ தான் வராங்க. ஸோ ஹீரோடைய அத்தை பார்த்தீங்கன்னா அவங்க அப்பா இறந்ததை நினச்சி ரொம்பவே ஃபீல் பண்ணி அழுதுகிட்டு இருக்கிறாங்க. ஹீரோக்கு ஒரு சித்தப்பா இருக்கிறாரு, அவருக்கு திருமணமாகி ஒரு சின்ன பொண்ணு இருக்குது. ஸோ அவர் பார்த்தீங்கன்னா எந்த வேலை வெட்டிக்குமே போகாமல் குடிச்சிட்டு சுற்றிட்டு இருக்கிறாரு. இந்த நிலையில் கூட அவரோட மனைவி கிட்ட போயிட்டு காசு இருந்தால் கூட அப்படின்னு கேட்க அவங்க மனைவி திட்டி விட்டுறாங்க. ஹீரோவை கல்யாணம் பண்ணிக்க போகிற பொண்ணு வீட்டுக்கு வந்திருக்குது. ஹீரோ பார்த்தீங்கன்னா கூட்டிகிட்டு வந்து சாமி கும்பிட வைக்கிறாரு. அப்போ அங்கே இருக்கிற கிழவி, நானும் உன்னை பார்த்துக்கிட்டே தான் இருக்கிறேன், அந்த பொண்ணு வந்ததுலேருந்து அந்த பொண்ணு முந்தானையை பிடிச்சிட்டே சுற்றிக்கிட்டு இருக்கிற, கல்யாணத்துக்கு முன்னாடியே அப்படின்னா கல்யாணத்துக்கு அப்புறம் நீ எப்படி பொண்ணு வீட்டுக்கு வரதுக்கு முன்னாடியே ஒருத்தர் முழுகிருச்சு, வீட்டுக்குள்ளே வந்தால் என்னென்னலாம் ஆக போதும் அப்படின்னு அந்த பாட்டி வாய் பேச, பாட்டி கொஞ்சம் அமைதியாக இருங்க அப்படின்னு ஹீரோ சொல்லிக்கிட்டு இருக்கும்போதே அந்த பொண்ணுடைய அப்பா வந்து, என் பொண்ணை பார்த்து நீங்கள் எப்படி இப்படி பேசலாம், ஒன்றும் இல்லாத வெறும் பயலுக்கெல்லாம் நான் எதுக்கு என் பொண்ணை தரணும், இந்த வீட்டுக்கு எங்களுக்கும் நீ சம்மந்தமே கிடையாதுன்னு சண்டை போட்டுட்டு அந்த பொண்ணை கூட்டிகிட்டு போயிடுறாங்க. ஏத்திருந்து சிறுக சிறுக சில்லறை வேலையெல்லாம் பார்த்து அந்த பொண்ணை இம்ப்ரெஸ் பண்ணி வச்சிருந்தாரு. கடைசி நேரத்தில் கிழவி எல்லாத்தையுமே கெடுத்து விட்டுருச்சு. ஹீரோ கட்டுப்பாய் உட்காந்துக்கிட்டு இருக்காரு. இப்போ ஹீரோ கிட்ட தாத்தாவுடைய ஃபோட்டோ இருந்தால் உன எடுத்துட்டு வா பிரிண்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஹீரோ கடுப்புலேயே போய் தேடிக்கிட்டு இருக்கிறாரு, ஐயோ தாத்தா ஏயா செத்து போனேன் அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டாக ஹீரோடைய சித்தப்பா வந்து இந்த மாதிரி பணம் வேணும் அப்படின்னு கேட்குறாரு. ஹீரோ கையில் இருந்து 500 ரூபாய் கொடுத்துட்றாரு. கரெக்டாக நம்ம சந்தியா வந்து ஐஃபோன் சார்ஜர் இருக்கா அப்படின்னு கேட்கும்போது, ஏன் ஒரு நாள் ஃபோன் இல்லாமல் உன்னால் இருக்க முடியாதா, இங்கெல்லாம் அது கிடைக்காது கிளம்பு அப்படின்னு சொல்ல, ஃப்ரெண்ட்ஸ் கிட்டையாவது கேட்டு வாங்கி கொடுங்க அப்படிங்கும்போது கிடைக்காதுப்ப அப்படின்னு ஹீரோ திட்டி விட்டுறாரு. சந்தியா பார்த்தீங்கன்னா கடுப்பாயிட்டு அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. சந்தியாவோட அம்மா அவங்க அப்பா கிட்ட பேசி கொஞ்ச நாள் இங்கே இருக்கலாம் அப்படின்னு கன்வின்ஸ் பண்ணிடுறாங்க. என்னோட பொண்ணை கூட்டிகிட்டு போய் ட்ரெஸ் மட்டும் எடுத்துகிட்டு வந்துடுறியாப்பா அப்படின்னு சந்தியாவோட அம்மா ஹீரோ கிட்ட கேட்கும்போது, இவளை கூட்டிகிட்டு போகணுமா அப்படின்னு ஹீரோ சலிச்சுக்கிறாரு, இவங்கூட போகணுமா அப்படின்னு சந்தியா சலிச்சுக்கிறாங்க. இருந்தாலும் இவங்க ரெண்டு பேரும் பார்த்தீங்கன்னா கிளம்புறாங்க. ஸோ போகும்போதே பார்த்தீங்கன்னா நிப்பாட்டு அப்படின்னு சந்தியா சொல்ல, இங்கே எதுக்கு நிப்பாட்டு சொல்கிற அப்படிங்கும் போது, என் வீட்டு முன்னாடி நிப்பாட்டு சொல்லாமல் பக்கத்து வீட்டுக்காரங்க வீட்டு முன்னாடி நிப்பாட்டு சொல்லுவேன் அப்படின்னு சொல்லி சந்தியா வீட்டுக்குள்ளே போக ஹீரோக்கு செம்ம ஷாக்கிங்காக இருக்குது. அவ்வளோ பெரிய வீடு, அந்த வீட்டு முன்னாடி பார்த்தீங்கன்னா சந்தியாவுக்கு பர்த்டே செலிப்ரேட் பண்ண பேனர்லாம் தொங்க விட்டுருக்குறாங்க. ரியல் எஸ்டேட்டு கன்ஸ்ட்ரக்ஷன் அப்படின்னு ஏகப்பட்ட பிஸ்னஸை நம்ம சந்தியாவுடைய அப்பா ஹோல்டு பண்ணிக்கிட்டு இருக்கிறாருங்க. அங்கே ஒரு அக்கா வந்து, நீ யாருப்பா அப்படின்னு கேட்கும்போது, சந்தியா அம்மாவுடைய அண்ணன் பையன் அப்படின்னு சொல்ல, அப்படியாப்பா நீங்களாம் ஒன்று மண்ணாக இருந்திருந்தீங்கன்னா எங்கள் சந்தியாவுக்கு உன்னையே கல்யாணம் பண்ணி கொடுத்துருப்போம் அப்படின்னு சொல்ல ஹீரோக்கு மூஞ்செல்லாம் ஒரே பல்லு. இவ்வளோ பெரிய பணக்காரியா சந்தியா அப்படின்ட்டு கரெக்டாக சந்தியா பேகெல்லாம் பேக் பண்ணிட்டு வெளியே வரும்போது ஹீரோ அந்த பேகை வாங்குறாரு. ஒன்றும் வேண்டாம் அப்படின்னு சந்தியா சொல்ல, இல்லை கொடு அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ சிரிச்சுக்கிட்டே அந்த பேகை வாங்கி வைக்கிறது என்ன, அவரை சீட்டெல்லாம் தட்டி விடுறது என்ன, சந்தியாவை அப்படியே தங்கத்தேரில் வச்சு தாங்குற மாதிரி தாங்கிட்டு போறாருங்க. ஆனால் சந்தியாவுக்கு தெரியும் இல்லையா, இதே வேலையை தான் அந்த பொண்ணுக்காகவும் பண்ணா, இப்போ அந்த பொண்ணு கழட்டி விட்டுருச்சு அப்படின்னு நம்ம கிட்டே இதை பண்ணிக்கிட்டு இருக்கிறானா அப்படின்னு சந்தியா யோசிச்சுட்டே தான் வந்துக்கிட்டு இருக்காங்க. சந்தியா கரெக்டாக வீட்டுக்குள்ளே போகிறாங்க. இந்த கடங்கார வந்து ஹீரோடைய சட்டையை பிடிக்க, அப்போ ஹீரோ சொல்கிறாரு, நீங்கள் ஒன்றும் கொலைப்படாதீங்க, இப்போ உள்ள போச்சு இல்லையா அது என் மாமா பொண்ணு தான், என் மாமா பொண்ணு பயங்கர பணக்காரி, அவளை கல்யாணம் பண்ணனா என்னோட மாமா எல்லா சொத்துக்களையும் என் பேரில் எழுதி வச்சிருவாரு, அவரோட பிஸ்னஸ்லாம் நான் தான் பார்ப்பேன், எல்லா பணத்தையும் ரிட்டர்ன் பண்ணிடுவேன், கொஞ்ச நாள் வெயிட் பண்ணுங்க அப்படின்னு ஹீரோ கெத்தா பதில் சொல்கிறாருங்க. அவங்களும் சரி ஓகே, அவங்க தாத்தா வேற இறந்துருக்குது, வெயிட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி வெயிட் பண்ணுறாங்க. இந்த குடும்பத்தினர்லாம் விருந்து வைக்கிறத பற்றி
பற்றி டிஸ்கஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோ தன்னோட மாமாக்காக ஃபாரின் சரக்கும் அவங்க அப்பாவுக்கு ஒரு மட்ட சரக்கையும் வாங்கிட்டு வந்து கொடுக்குறாரு. இது எல்லாத்தையுமே ஹீரோடைய அப்பா அப்படியே கவனிச்சுக்கிட்டே கடுப்பாயிட்டு இருக்கிறாரு. இந்த ஒரு சுச்சுவேஷனில் யாரெல்லாம் கூப்பிடலாம், என்னென்னலாம் பிளான் பண்ணலாம் அப்படிங்க போது அதில் ஹீரோடைய அப்பாக்கும் ஹீரோடைய மாமாக்கும் கிளாஸ் ஆகுது. அப்போ ஹீரோடைய அப்பா எழுந்திரிச்சு வாய் விடுறாரு, நீங்கள் செய்வீங்க அப்படின்னு உங்கள் பணத்துக்காக நாங்கள் ஒன்று எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருக்கல, எங்கனாலையும் செய்ய முடியாது, டே நாளைக்கே நாலு கடையை பிடிச்சிட்டு வாடா, வெட்டி ஊருக்கே விருந்து வைக்கிறோம் அப்படின்ற மாதிரி ஹீரோடைய அப்பா பாட்டுக்கு வாய் பேசிட்டு வீட்டுக்குள்ளே போயிடுறாருங்க. எல்லோரும் சரிப்பா நாளைக்கு கடா விருந்திருக்கு அப்படின்னு காத்துக்கிட்டு இருக்கிறாங்க. ஆனால் நாலு கடா வாங்குற அளவுக்கெல்லாம் ஹீரோ கிட்ட காசு இல்லைங்க. என்னதான் பண்ணுறதோ அப்படின்னு சொல்லிட்டு நைட்டு 3 மணிக்கு எல்லாருக்கும் கால் பண்ணி ஹெல்ப் கேட்டுக்கிட்டு இருக்கிறாரு. இதை பார்த்தீங்கன்னா நம்ம சந்தியா கவனிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க, அப்புறம் அமைதியாக படுத்துக்கிறாங்க. எப்படியோ விடியறதுக்குள்ள நாலு கடையை ரெடி பண்ணிடுறாருங்க. சொன்ன மாதிரியே நாலு கடையை வெட்டி அதுக்கான ஏற்பாடுலாம் நடந்துகிட்டு இருக்குது. ஹீரோ அப்படியே ஒரு இடத்துல படுத்து கிடக்கிறாரு. சமையல்காரரை கூப்பிட்டு வாப்பா கறி போட போகிறேன் செக் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்ல ஹீரோ வந்து பார்க்குறாரு. அப்படியே ஊருக்காரங்க ஒவ்வொருத்தங்களா வந்து நல்லா வெள்ளாட்டு கறியாக பண்ணுறாங்க, இன்னைக்கு தடல் புடலா விருந்துதான் அப்படின்னு காத்துக்கிட்டு இருக்கிறாங்க. முதல் சாப்பாடு தாத்தாக்கு படைக்கணும் அப்படின்ட்டு சாப்பாடெல்லாம் எடுத்துட்டு தாத்தா வழக்கம் போல போவார் இல்லையா, அந்த ஒரு இடத்துல வாழையிலாம் வச்சு பக்காவாக ஏற்பாடு பண்ணி எல்லோரும் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. ஸோ இந்த ஒரு விஷயத்தில் பார்த்தீங்கன்னா ஹீரோடைய அத்தை மாமா சந்தியா கலந்துக்கல, ஓரமாக நின்றுக்கிறாங்க. ஏன்னா ஹீரோடைய அப்பா தானே இந்த ஒரு விஷயத்தை முன்னெடுத்து பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு. இந்த சுச்சுவேஷனில் அங்கே ஒரு காக்காயும் வருது, எப்போ வாப்பா வந்து சாப்பிடுப்பா அப்படின்னு சொல்ல அங்கே இருக்கிறவங்களும் காக்காய் காக்காயின்னு கத்திக்கிட்டு இருக்கிறாங்க. ஆனால் அந்த காக்கா அங்கே இருக்கிற ஒரு கட்டையில் வந்து உட்காந்துக்குது. இங்கிருந்து அங்கேயும் அங்கிருந்து இங்கேயும் பார்த்தீங்கன்னா ஊசலாடிக்கிட்டே இருக்குதே தவிர வந்து அந்த சாப்பாட்டை சாப்பிட மாட்டேது. எல்லோருக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி டிசப்பாயின்மெண்ட் ஆயிருது, ஒரு வேளை பேரனை தான் மிஸ் பண்ணுறாரு போல அப்படின்னு ஹீரோ வர சொல்கிறாங்க. ஹீரோ அங்கே வந்தாலும் அந்த காக்கா இங்கேயும் அங்கேயும் ஆடிக்கிட்டே இருக்குதே தவிர சாப்பாட்டை எடுக்க மாட்டேது. அப்போது நம்ம ஹீரோவோடைய மாமா சொல்கிறாரு, இந்த மாதிரி நீங்கள் தான் ஏதோ பெருசாக பண்ணுறேன்னு சொன்னீங்கல்ல, எல்லோரும் கேமரா வாங்க, நாயாவது வந்து சாப்பிட்டுட்டு போகும், உங்கள் கையால் உங்கள் அப்பாவே சாப்பிடல அப்படின்ற மாதிரி ஒரு மாதிரி நோஸ் கட் பண்ணி விட்டுட்டு போயிடுறாங்க. சாப்பிடல அப்படின்றதுனால ஃபுட்டெல்லாம் வேஸ்ட் பண்ணிட முடியாது இல்லையா. ஸோ அந்த மாதிரியே கிராமத்து ஆட்களை எல்லாம் கூப்பிட்டு விருந்து வச்சிடுறாங்க, எல்லோரும் பிரித்து எடுத்துடுறாங்க. இந்த சுச்சுவேஷனில் ஹீரோவோடைய மாமா சொல்கிறாரு, நீங்கள் என்ன விருந்து வைக்கிறது, நாங்கள் விருந்து வைக்கிறோம், இதே மாதிரி படையல் படைக்கிறோம், கண்டிப்பாக அவர் வந்து சாப்பிடுவார், உங்களை விட டபுள் மடங்கு நாங்கள் பண்ண போகிறோம் அப்படின்னு. இப்போ ஹீரோ 4 கடை வெட்டினாரா, அவங்க 8 கடை வெட்டி கிராமத்துக்கே விருந்து வைக்க போகிறதா சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. இதில் பெனிஃபிட் ஆகிறது கிராமத்து ஆட்கள் தான் கைஸ். ஹீரோ என்ன நினைக்கிறாரு அப்படின்னா, எப்படியாவது இவங்களை சேர்த்து வச்சு சந்தியாவை கல்யாணம் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா நம்ம ஈஸியாக கடன் அடைச்சிடலாம் அப்படின்ட்டு. ஆனால் அப்பனும் மாமாவும் இப்படி அடிச்சுக்கிட்டு இருந்தாங்கன்னா எப்படி சேர்றது அப்படின்னு யோசிக்க ஹீரோட ஃப்ரெண்ட் சொல்கிறாங்க, அவங்கள சேர்த்து வச்சு கடைசியில் சந்தியா பிடிக்கலான்னு சொல்லிட்டேன்னா என்ன பண்ணுவேன், அதனால் அவளை கரெக்ட் பண்ணுறதுக்கு பாரு அப்படின்னு சொல்ல ஹீரோ பார்த்தீங்கன்னா சந்தியா டிவி பார்த்துக்கிட்டு இருக்கும்போது பக்கத்தில் வந்து உட்காந்துக்கிறாரு. அப்போது ஹீரோடைய சித்தப்பா பொண்ணு டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்க, ஸோ இவங்க பார்த்தீங்கன்னா அப்படியே ரசிக்கிற மாதிரி சந்தியா கிட்ட பேச்சு போட்டுக்கிட்டு இருக்கிறாரு. அப்போ கரெக்டாக கிளவி அந்த சின்ன பொண்ணை திட்ட, அந்த சின்ன பொண்ணு திருப்பி திட்ட, மறுபடியும் அந்த இடத்துல ஒரு பஞ்சாயத்து ஆகுது. இந்த கிளவி வேற நம்மளை டென்ஷன் பண்ணிகிட்டே இருக்குது அப்படின்ட்டு வெளியே போகலாமா அப்படின்னு கேட்டு சந்தியாவை ஒரு பேக்கரிக்கு கூட்டிகிட்டு போகிறாரு. அங்கே போயிட்டு சந்தியா கிட்ட ஃபோன் நம்பர் கேட்குறாரு, எதுக்கு அப்படின்னு கேட்கும்போது இல்லை இந்த மாதிரி ஒரு குரூப் ஒன்று கிரியேட் பண்ணி எல்லாம் சேர்த்து வைக்கலான் தான் அப்படின்ற மாதிரி ஹீரோ பேச்சு போட ஆரம்பிக்கிறாரு. அப்போ சந்தியா பார்த்தீங்கன்னா அன்றைக்கி நீ கட்டிக்க போகிற பொண்ணு வரும்போது அப்படி தாங்கிட்டு இருந்த அப்படின்னு அந்த ஒரு இன்ஸ்டண்ட்டை வச்சு கலாய்ச்சிக்கிட்டு இருக்கிறாங்க. இருந்தாலும் ஹீரோ பார்த்தீங்கன்னா அப்படி இப்படின்னு பேசி நம்ம சந்தியாவை கரெக்ட் பண்ணுறதுக்கு என்னென்னலாம் பண்ண முடியுமோ அதெல்லாம் பண்ணிக்கிட்டே தான் இருக்கிறாரு. இன்னொரு பக்கம் வீட்டில் அந்த பிரச்சனை நடந்துக்கிட்டே தான் இருக்குது. இப்போது ஹீரோடைய மாமா பார்த்தீங்கன்னா நாங்கள் சொன்ன மாதிரியே வந்து கடா வெட்டி ஊருக்கே விருந்து போட போகிறோம் அப்படின்னு சொல்லி அதுக்கான ஏற்பாடெலாம் பண்ணிடுறாரு. ஸோ அவர் பண்ணுற விஷயங்கள்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப லக்ஸுரியாக இருக்குது, நிறையா பணத்தை செலவு பண்ணி நிறையா விஷயங்களை பண்ணுறாரு. ஸோ ஃபைனலி பார்த்தீங்கன்னா தாத்தாக்கு படையல் வைக்கிறதுக்காக அந்த ஒரு இடத்துக்கே போகிறாங்க. வாழை இலையில் சாப்பாடெல்லாம் வச்சுட்டு தாத்தாக்காக ஃபாரின் சரக்கெல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கிறாருங்க. ஸோ அந்த இடத்த சுற்றியெல்லாம் ஊற்றி விட்டுக்கிட்டு இருக்க ஹீரோட ஃப்ரெண்டு, என்னடா உன் மாமா இவ்வளோ சரக்கை வேஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்க, ஒரு என்ன நடக்குதுன்னு பார்க்கலான்னு வெயிட் பண்ணால் அந்த காக்கா இந்த முறையுமே வந்து சாப்பாடு எடுக்கவே இல்லை, டிசப்பாயின்மெண்ட் ஆயிடுறாங்க. ஹீரோடைய அப்பா ஹீரோடைய மாமாவை நோஸ் கட் பண்ண மறுபடியும் குடும்பத்துக்குள்ளே தகராறாகுது. இப்போ ஹீரோ அங்கே இருக்கிற ஒரு தாத்தா கிட்ட ஆக்சுவலாக எங்கள் குடும்பத்துக்கும் அவங்களுக்கு என்னதான் பிரச்சனை அப்படின்னு கேட்கும்போது அப்போ தான் அந்த தாத்தா கதையை சொல்ல ஆரம்பிக்கிறாரு. ஆரம்பத்தில் ஒரே குடும்பமாக எல்லோரும் ஒன்று மணா தான் இருந்திருக்கிறாங்க. ஒரு நாள் பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோடைய மாமாவும் அத்தையும் வீட்டுக்கு வந்திருக்கிறாங்க. ஹீரோ ரொம்ப குட்டி பையன், சந்தியா இன்னும் பிறக்கவே இல்லை, வயிற்றில் தான் இருக்கிறா. ஸோ மாப்பிள்ளை வந்திருக்கிறாரு அப்படின்னு வீட்டில் விருந்தெல்லாம் ஏற்பாடு பண்ணியிருக்கிறாங்க. அப்போ கரெக்டாக பஞ்சாயத்து தலைவருங்க வீட்டுக்கு வர அவங்க கூட பேசுகிறதுக்காக ஹீரோடைய அப்பா சித்தப்பா அம்மா அப்படின்னு எல்லோரும் வெளியே போயிடுறாங்க. வீட்டுக்கு வந்த மாப்பிள்ளையை கவனிக்கவே இல்லை அப்படின்னு ஹீரோடைய மாமாவுக்கு கோவம் வந்திருக்குது. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் வந்து உட்காந்ததுக்கப்புறம் ஹீரோடைய அத்தை தான் வந்து கறியெல்லாம் சர்வ் பண்ணியிருக்கிறாங்க. கறியை கொண்டு போய் அவருக்கு வைக்காமல் அவரோட அண்ணனுக்கு வச்சதுனால ஹீரோடைய மாமாவுக்கு கோவம் வந்துருது. அதை வச்சு அவங்களும் கலாய்க்க அது ஒரு பெரிய பிரச்சனையாக மாறி பெரிய சண்டை வந்து ரெண்டு குடும்பமும் பிரிஞ்சுட்டாங்க. அதுக்கப்புறம் சேரவே இல்லை அப்படின்ற மாதிரி ஒரு தாத்தா சொல்கிறாரு. சின்ன விஷயமா ஆரம்பிச்சது தான் இவ்வளோ பெரிய பிரச்சனையாக முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்கிறாரு. இப்போ ரெண்டு குடும்பத்தையும் ஒன்று சேர்க்கணும் அப்படின்னு நம்ம ஹீரோ நினைக்கிறாரு. அதே சமயம் ஊருக்குள்ளே இந்த டெய்லர் இருக்கிறார் இல்லையா, அவருக்கு உடம்பு சரியில்லாமல் போயிடுது. தாத்தா எது
எதுவும் என்கிட்ட சொல்லல, நானும் எதுவும் தாத்தா கிட்ட சொல்லல அப்படின்னு சொன்னதே திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டு இருக்கிறாரு. அதே மாதிரி இன்னொரு அக்காவுக்கு உடம்பு சரியில்லாம போகுது. இப்போ ஊர்க்காரங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா வாய்க்கு வந்தபடி பேச ஆரம்பிக்கிறாங்க. தாத்தாவுடைய ஆத்மா சாந்தி அடையல, அதனால தான் அவர் இன்னும் இங்கேயே ஒளாவிட்டு இருக்கிறாரு. ஸோ ஊர்க்காரங்களெல்லாம் அட்டாக் பண்ண ஆரம்பிக்கிறாரு அப்படின்னு சொல்ல, இந்த பிரச்சனை பார்த்தீங்கன்னா ஒருத்தங்க கிட்ட இருந்து இன்னொருத்தங்க, இன்னொருத்தங்க கிட்ட இருந்து இன்னொருத்தங்க அப்படின்னு கிராமத்தில் எல்லோருமே பயப்படுற அளவுக்கு இது பெருசாக போயிடுது. கிராமத்து பஞ்சாயத்தே பார்த்தீங்கன்னா இவங்க குடும்பத்தை ஆட்களை கூப்பிட்டு வச்சு பேசுகிறாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா ஒருத்தர் அடிச்சுக்கிட்டு இருக்கும்போது, உங்கள் பஞ்சாயத்தெல்லாம் உங்கள் வீட்டோட வச்சுக்கோங்க, எங்களை பொறுத்த வரைக்கும் இந்த கிராமத்தோட நிம்மதி தான் முக்கியம், ரெண்டு முறை படையல் போட்டு உங்கள் ஐயா வந்து சாப்பிடல தானே, அப்போ ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குன்னு தானே அர்த்தம், நீங்கள் என்ன பரிகாரம் பண்ணுவீங்களோ இல்லை யாரை கூப்பிடுவீங்களோ எங்களுக்கு தெரியாது, உங்களுக்கு இவ்வளோ நாள் டைம் தரேன், இவ்வளோ நாள் டைமுக்குள்ளே இந்த பிரச்சனையை சால்வ் பண்ணலை, அந்த காக்கா வந்து சாப்பாடு எடுத்துகிட்டு போகல அப்படின்னா நாங்கள் உங்கள் குடும்பத்தை கிராமத்திலேருந்து ஒதுக்கி வச்சுருவோம், உங்கள் குடும்பத்துக்கும் இந்த கிராமத்துக்கும் எந்த தொடர்பும் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு கிராம பஞ்சாயத்து கலையுது. ஸோ ஹீரோடைய ஃபேமிலிக்கும் சரி, ஹீரோடைய மாமாவோட ஃபேமிலிக்கும் சரி, ரொம்பவே கஷ்டமாக இருக்குது. ஒரு புறம் கிராம பஞ்சாயத்து இப்படி சொன்னதுனால வீட்டில் இருக்கிறவங்கலாம் வேதனையில் இருக்கிறாங்க, இன்னொரு புறம் ஹீரோ சந்தோஷமாக இருக்கிறாரு. ஏன்னா சந்தியா ஹீரோ கிட்ட நார்மலாக பேச ஆரம்பிச்சிட்டாங்க, பழக ஆரம்பிச்சிட்டாங்க, இது ஹீரோக்கு சந்தோஷத்தை கொடுக்குது. வீட்டுக்கு ஒரு சாமியாரை கூட்டிகிட்டு வந்துட்டு இதுக்கு பின்னாடி என்ன பிரச்சனை இருக்குது அப்படின்னு மந்திரமெல்லாம் பண்ணுறாங்க. அப்போது இந்த சாமியார் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, இந்த தாத்தாக்கு நிறைவேறாத ஒரு ஆசை இருக்குது, அந்த ஆசை நிறைவேறினா மட்டும்தான் இங்கிருந்து போவார் அப்படிங்கும்போது, என்ன ஆசையாக இருக்கும் அப்படின்ட்டு ஒவ்வொருத்தங்களும் நான் இதை பண்ணுறேன் அதை பண்ணுறேன்னு சொல்லிக்கிட்டே தான் இருக்கிறாங்க. ஸோ அந்த ஒரு குடம் வந்து நகரத்தை வச்சு அந்த தாத்தா ஒத்துக்க மாட்டேன்றாரு அப்படின்னு அந்த ஜோசிகாரர் சொல்கிறாரு. அதுக்கப்புறம் இன்னொரு சாமியார் மீட் பண்ணுறதுக்காக போக அந்த சாமியார் ஒரு விஷயத்தை சொல்கிறாரு, இந்த காக்கா வந்து சாப்பாடை சாப்பிட்டுட்டு போகிறதுக்கு பின்னாடி புராணத்தில் ஒரு விஷயத்தை சொல்லியிருக்கிறாங்க, காக்காங்களுக்கு நார்மலாகவே வந்து ஆன்மாக்கள் தெரியும், ஆன்மாக்கள் கூட காக்கானால் கம்யூனிகேட் பண்ண முடியும், ஸோ இறந்தவர்கிட்ட வந்து இந்த காக்கா பேசிட்டு இங்கே வரும், ஸோ அவர் சந்தோஷமாக போகிறாரு அப்படின்ற விஷயத்தை நம்மக்கிட்ட சொல்கிறதுக்காக தான் காக்கா அங்கே வந்து சாப்பாட்டை எடுத்துகிட்டு போகுது, சப்போஸ் எடுத்துகிட்டு போகல அப்படின்னா அந்த ஆன்மா சந்தோஷமாக இல்லை அப்படின்றத தான் நம்மக்கிட்ட வெளிப்படுத்துது, ஸோ அந்த ஆன்மா சந்தோஷமாக மாறுறதுக்கு நீங்கள் தான் ஏதாவது பண்ணணும், அது என்னன்னு கண்டுபிடிங்க அப்படின்னு சாமியாருங்க சொல்லிடுறாங்க. வீட்டுக்கு வந்து குடும்பத்தோட எல்லாரும் அழுதுகிட்டு இருக்காங்க, உங்களுக்கு என்ன குறை வச்சோம், என்ன பிரச்சனை, நீங்க என்னத்தை தான் ஆசைப்படுறீங்க, எப்படியாவது எங்ககிட்ட வெளிப்படுத்துங்க அப்படிங்கும் போது ஹீரோ பார்த்தீங்கன்னா பக்கத்தில் இருக்கிற ஒரு தாத்தா கிட்ட, தாத்தா சின்ன வயசா இருக்கும்போது எனக்கு தாத்தா சந்தியாவை கல்யாணம் பண்ணி வைக்கிற அப்படின்னு பேசியிருப்பார் இல்லையா, அதை பத்தி பேசுங்க அப்படின்னு சொல்லி இவரோட சுயநலத்துக்காக பேச வைக்கிறாரு. அந்த தாத்தாவும் பார்த்தீங்கன்னா அவர் உயிரோட இருக்கும்போது சொன்ன விஷயத்த நான் சொல்லிடுறேன் அப்படின்னு, சந்தியாவை கல்யாணம் பண்ணி வைக்கணும் அப்படின்னு சின்ன வயசுல ஆசைப்பட்டாரு, அதை என்ன பண்ணி வைக்கலாமா அப்படின்ற மாதிரி சொல்ல, சந்தியாவோட அப்பா ஆரம்பத்தில் அக்செப்ட் பண்ணிக்க மாட்டேன்றாரு. அப்புறம் எல்லோரும் பேசி கன்வின்ஸ் பண்ணதுக்கப்புறம் சரி ஓகே அவளுக்கு விருப்பம்னா பண்ணி வச்சிடலாம் அப்படின்னு சொல்லி இந்த கல்யாணத்துக்கும் ஓகே பண்ணிடுறாங்க. ஸோ ஹீரோ நினச்சது நடந்துருது. எல்லாம் நல்லபடியாக போயிட்டு இருக்கும்போது ஹீரோடைய சித்தப்பாவும் சித்தப்பாவோடைய மனைவியும், நீங்கள் வந்து தாத்தாக்கு சாமி கும்பிட்றதுக்காக ஒரு நிலத்தில் வந்து சமாதி கட்ட போகிறீங்க, அதை பண்ணக்கூடாது, எங்களுக்கு சொந்தமான சொத்தை பிரித்து கொடுத்துருங்க, நாங்கள் தனியாக போய்க்கிறோம் அப்படின்னு சொல்லி குடும்பத்துக்குள்ளே ஒரு பெரிய பிரச்சனை, அந்த பிரச்சனை அப்படியே வளர்ந்துக்கிட்டே போகுது, இது ஒன்றும் முடிய போகிறதே கிடையாது அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ ஃபீல் பண்ணுறாரு. அந்த தாத்தா எப்போதுமே ஒரு கட்டல் உட்காந்துக்கிட்டு இருப்பார் இல்லையா, அங்கே போயிட்டு அழுவ ஆரம்பிக்கிறாரு, என்னுடைய சுயநலத்துக்காக தான் நான் தப்பு பண்ணிட்டு வீட்டில் நான் உண்மையை சொல்ல போகிறேன் அப்படிங்கும் போது, இன்னொரு பக்கம் இந்த கிராமத்து பஞ்சாயத்து உங்களுக்கு இவ்வளோ நாள் தான் டைம், அதுக்குள்ளே பிரச்சனையை சால்வ் பண்ணுங்கள், இல்லை கிராமத்துலேருந்து உங்களை ஒதுக்கி வச்சிருவோம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ ஹீரோ பார்த்தீங்கன்னா அப்போ தான் வந்து இந்த தாத்தா பயன்படுத்தக்கூடிய பையை எடுக்கிறாரு, அந்த பைக்குள்ளே என்ன இருக்குது அப்படின்றத பார்க்குறாரு. அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா எல்லோருமே பார்த்தீங்கன்னா இந்த படையல் போகிறதுக்காக வந்திருக்கிறாங்க, அழுதுகிட்டு இருக்கிறாங்க, யாருமே சந்தோஷமாக இல்லை, அந்த காக்கா எப்படியாவது அந்த சாப்பாட்டை எடுக்கணும் அப்படின்னு ஏக்கத்தோடு அழுதுகிட்டு இருக்கிறாங்க. அப்போ ஹீரோ பார்த்தீங்கன்னா அந்த பைக்குள்ளேருந்து ஒரு ஃபோட்டோ எடுத்துகிட்டு வந்து அந்த படையல் கிட்ட வைக்கிறாரு, அதை பார்த்து எல்லோருமே கதறி அழுகுறாங்க. பேசிக்காக இந்த தாத்தா உயிரோடு இருக்கும்போது குடும்பத்தோடு சேர்ந்து ஒரு ஃபோட்டோ எடுத்துருந்துருக்காங்க, அந்த ஃபோட்டோவை தான் எப்போதுமே பைக்குள்ளே வச்சுட்டு சுற்றிட்டு இருந்திருக்கிறாருங்க, அதை தான் பத்திரமா பாதுகாப்பாக வச்சுட்டு இருந்திருக்கிறாரு, அவருக்கு குடும்பத்தோடு ஹாப்பியாக வாழணும்னு தான் ஆசை. ஸோ இந்த ஒரு விஷயத்தை ஹீரோ கண்டுபிடிச்சி அந்த ஃபோட்டோ கொண்டாந்து வைக்க உடனே குடும்பத்தில் இருக்கிற எல்லோருமே பார்த்தீங்கன்னா அவங்களே வந்து சாப்பாட்டை பரிமாற ஆரம்பிக்கிறாங்க. ஸோ இனிமேல் குடும்பத்தோடு எல்லோரும் ஒற்றுமையாக இருப்போம் அப்படின்னு தாத்தா கிட்ட ப்ராமிஸ் பண்ணுறாங்க. கொஞ்ச நேரத்திலேயே ஒரு காக்கா இல்லைங்க, நிறையா காக்காங்க வந்து அந்த சாப்பாட்டை சாப்பிட ஆரம்பிக்குது. ஸோ இதை தான் இந்த தாத்தா பார்த்தீங்கன்னா சொல்கிறதுக்கு முயற்சி பண்ணிட்டு இருந்திருக்கிறாரு. ஸோ அவருக்கு குடும்பமாக எல்லாரும் ஒற்றுமையாக இருக்கணும் அப்படின்றது தான் ஆசை. இந்த மன நிம்மதியோட இந்த தாத்தா உலகத்தை விட்டு போகிற மாதிரி படத்தை கம்ப்ளீட் பண்ணுறாங்க. ஒரு சின்ன கான்செப்ட் வச்சு ஒரு அழகான படத்தை ப்ரெசென்ட் பண்ணியிருக்கிறாங்க. இதே மாதிரி வேறு ஏதாவது படத்தை பற்றி பேசணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காம கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். என்னை இன்ஸ்டாவில் ஃபாலோ பண்ணணும்னு நினச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, அதை கிளிக் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. லவ் யூ கைஸ், டேக் கேர் அண்ட் சியர்ஸ்.